ஹாய், இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல சிம்பிளான லஞ்ச் மெனு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளா பண்ண போறோம். அது வெரைட்டி ரைஸ் தான் பண்ண போறோம். புதினா ரைஸும் அதுக்கு சைடிஷா ஒரு துவையல தான் பண்ண போறோம். புதினா வந்து கொஞ்சம் ஒரு சின்ன கட்டு புதினா எடுத்து வச்சிருக்கேன். எப்பவும் போல நான் அரிசி வந்து ஒரு படி, இந்த படியில ஒரு படி அரிசி ஊற வச்சிருக்கேன். இப்ப சாதத்தை வச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம மத்ததெல்லாம் பண்ணிக்கலாம். சாதம் வச்சு விட்டுறலாம். தண்ணி ஊத்திக்கலாம். ஒன்று ரெண்டு. சாதத்துக்கு தேவையான உப்பு ஃபஸ்ட் அவான் பண்ணிடலாம். சாப்பாடு வச்சாச்சு. மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அது மூலியமாக நம்ம வெங்காயத்தெல்லாம் உரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து சாப்பாடு தாளிக்கிறதுக்கு தான் இந்த வெங்காயம். அதிக மிளகா தேவையில்லை. சும்மா ஒரு ஒரு பெருசாக மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா பரவா, ஒரே வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் குட்டியாக இருக்கிறதுனால தான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன். மூணு விசில் விட்டு சாப்பாடை ஆஃப் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம்லாம் கட் பண்ணியிருக்கேன். பூண்டும் பச்சை மிளகாய் இஞ்சி இந்த மூணையுமே அரைக்கிறதுக்காக நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் புதினாவில் இருக்கிற இலையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்டெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சின்ன டப்பா இருந்தாலே போதும். அந்த டப்பாவில் கொஞ்சம் மண் போட்டு இந்த புதினாவை இப்படி இந்த வேரெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதை இப்படி நட்டு வச்சிட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஒரு வாரத்திலே தலைய ஆரம்பிச்சிடும். ஒரு சில வீட்டிலலாம் அதிகமாக வந்து மல்லி புதினாவை தான் வாங்க மாட்டோம். பிரியாணி அதிகமாக செய்கிறோம் அப்படின்றதா தான் அதிகமாக புதினா வாங்குவோம். அப்போ இந்த இவ்வளோ இலை வந்தாலுமே இப்போ நம்ம வீட்டில் நாலு பேர் இப்போ சாப்பாடு நான் பண்ணுறேன்னா, வெஜ் பிரியாணியோ இல்லை நான்வெஜ் பிரியாணியோ பண்ணுறேன்னா, எங்கள் நாலு பேருக்கு மட்டும் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இவ்வளோ புதினா இருந்தால் போதும். இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து ஒரு கட்டு வச்சோம்னா அது ஒரு வாரம் பத்து நாள் இருந்து அது வீணாக தானே போகும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி தண்டுங்களை எடுத்து நீங்கள் நட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து இலை இருபது இலை இருந்தாலே போதும். நம்ம அவசரத்துக்கு எடுத்து நம்ம ஏதாவது சட்னிக்கோ இல்லை ரைஸ்க்கோ நம்ம போட்டுக்கலாம். அதனால் இந்த மாதிரி தண்டில் வந்துச்சுன்னா வீண் பண்ணாமல் ஒரு சின்ன டப்பாவில் மண்ணை போட்டு நீங்கள் புதினா தண்டை நட்டு வச்சிட்டிங்கன்னா அது ஒரு வாரத்துலேயே அது தலைய ஆரம்பிச்சிடும். ஈஸியாக தலைஞ்சிரும் இந்த புதினா. அப்போ உங்களுக்கு வந்து புதினா வந்து அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த தண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் கொஞ்சம் நட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரிலாம். அது நல்ல பெரிய தண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தண்டை நட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து அதில் இருக்க இலைங்களை மட்டும் எடுத்துகிட்டு கீழே இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி இளந்தண்டாக இருந்துச்சுன்னா அதோட விட்டுருங்க. நல்லா முத்தின தண்டாக இருந்தால் மட்டும் அதை எடுத்து போட்டுருங்க. இப்போது எல்லாம் எடுத்துக்கலாம் பாருங்கள். இதெல்லாம் இளந்தண்டாக இருக்கிறதுனால இதை ரைஸ்க்கு வந்து நான் அரைக்கிறதுக்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இதை பாருங்கள், இதுலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர் இருக்கும். இந்த வேர் இருக்கிறதெல்லாம் நட்டு வச்சிட்டோம்னா சூப்பராக தலைஞ்சு வந்துடும். சாப்பாடு தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. புதினாவும் இலை கிள்ளி எடுத்தாச்சு. அப்புறம் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே ரெடி. அப்புறம் நாம் அதுக்கு சைடிஷாக வந்து பாசிப்பருப்பில் துவையல் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு பாசிப்பருப்பை நம்ம வறுத்துக்கலாம். இந்த டம்ளரில் அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ இதை வறுத்துடலாம். பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். எந்த பருப்பு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலர் மாறி கொஞ்சம் மணம் வரும் அந்த வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு வறுத்து நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் மாறி வரும் அந்த டைமில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதில் ஒரு துண்டு தேங்காயை கட் பண்ணி போட்டுக்கலாம். துருவி கூட நீங்கள் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி துவையல் தானே அரைக்கிறோம், அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வரமிளகா ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகாய், உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு மூணு பல் பூண்டு, தேவையான உப்பு. இப்போ இதை அரைச்சிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி சட்னி போல் அரைக்காமல் நல்லா தண்ணி கம்மியாக ஊற்றி நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே போல் ரொம்ப வலுவலுப்பாலும் அரைக்காமல் லைட்டாக குருண குருணையாக இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். துவையல் அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைக்கணும். ரொம்ப வலுவலுப்பாக அரைக்கக்கூடாது. அதே போல் தண்ணியும் அதிகம் சேர்க்கக்கூடாது. துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த துவையல் வந்து பாசிப்பருப்பில் மட்டும் இல்லை, கடலைப்பருப்பில் செய்யலாம். அப்புறம் உளுந்தில் பண்ணலாம். அப்புறம் பச்சை பயிறு இருக்குது பார்த்திங்களா, அதில் கூட இந்த மாதிரி துவையல் பண்ணிக்கலாம். அப்புறம் கொள்ளு இருக்குது பார்த்திங்களா, அந்த கொள்ளில் கூட இந்த மாதிரி துவையல் பண்ணிக்கலாம். இப்போ துவையல் ரெடி ஆயிடுச்சு, சாதமும் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டீமெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் லைட்டாக குக்கரை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஆறுன மாதிரி இருந்தால் உதிரி உதிரியாக வரும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ வந்து புதினா தாளிக்கிறதுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் புதினா போட்டலாம். புதினா, அடுத்து ஆறு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய். அரைக்கி கூடையே சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் தாளிக்கிறப்ப கூட இதை பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கலாம்.
இப்போ இத அரைச்சிரலாம் பாருங்க அரைச்சாச்சு இப்ப தாளிச்சு விட்டுறலாம் இப்ப தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வெச்சிரறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் ஊத்திரலாம் எண்ணெய் காஞ்சதுமே கடுகு கொஞ்சம் உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு கொஞ்சம் பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் வேர்க்கடலை சேர்த்துறலாம் கடலை பருப்பு உளுந்தும் கொஞ்சம் பொன்னிறமா வந்திருச்சு இப்ப வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு வர மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை அடுத்து வெங்காயம் லைட்டா வெங்காயம் வதங்கிக்கிட்டா போதும் ரொம்ப கருகிற அளவுக்கு வதங்க தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கலர் மாற மாற போட்டாலே போதும் அந்த கடலை பருப்பு வந்து நல்ல பொன்னிறமாக வரும் கரெக்டாக நம்ம தாளித்து முடிகிறப்போ இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினதுமே நம்ம புதினா சேர்த்துடலாம் கொஞ்சம் உப்பு இதை கலந்துடலாம் அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் இல்லைன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிக்கிட்டால் போதும் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை இருக்குது பார்த்திங்களா அது போகிறதுக்காக தான் நம்ம வதக்குறோம் புதினாவோட மனம் கூட அப்படியே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல் இதில் புளிப்பெல்லாம் நம்ம போட தேவையில்லை புளியோ இல்லை லெமனோ எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்லை இது மட்டும் போதும் இதை போட்டுரும் இதில் ரைஸை போட்டுக்கிட்டால ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா அந்த பச்சை மனம்லாம் போயிடுச்சு இப்போ வந்து சாதம் இதில் போட்டு கிளறிக்கலாம் அடுப்பை இப்போ சிம்மில் வச்சிடறேன் சாதம் ஆறி இருக்கு இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இப்போ எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை கலந்துடலாம் கலந்துட்டு உப்பு பற்றதான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு லைட்டாக போட்டு கலந்துக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் கலந்துட்டுருக்கேன் நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லை இதில் உங்களுக்கு புளிப்பே நாங்கள் நீங்கள் சேர்க்கலன்னு சொல் நான் முன்னாடி சொல்லிட்டேன் புளிப்பெல்லாம் இதில் சேர்க்க தேவையில்லைன்னு அப்படி உங்களுக்கு புளிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக லெமன் ஜூஸ் கொஞ்சம் புளிஞ்சுக்கோங்க ஒரு அரை லெமனை புளிஞ்சு சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த புளிப்பு வந்துடும் அவ்வளோ தான் புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு சைடிஷாக வந்து துவையலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சாப்பாடு வந்து கிளறாமல் வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் வெள்ளை சாதம் தம்பிக்கு வந்து கொஞ்சம் வெள்ளை சாதம் கேட்பா அப்படின்றதுக்காக கொஞ்சம் சாதம் வந்து ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்து வச்சுட்டு மூணு பேருக்களவாக இது செஞ்சுருக்கேன் அருமையான புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இது போல் புதினா ரைஸும் இந்த மாதிரி ஒரு துவையலும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அவசரத்துக்கு எதாவது குழம்பு வைக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சு இந்த மாதிரி ஒரு துவையல் அரைச்சிக்கோங்க இதே போல் லஞ்சுக்கு கொடுத்து விடணும்னாலும் இது போல் நீங்கள் செஞ்சு லஞ்சுக்கும் கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கெட்டெல்லாம் போகாது இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க